श्रीनाङ्गेङ्कटनाथार्यः कवितार्क्येकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्री अस्तुरुतन्त्राय नमः. नेति शूद्राळुक्कु ஏன் பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லை? பாரதாதிகள் எல்லாம் கேட்கறது, அதை பத்திலாம் கேள்வி வரச்சு அதுக்கெல்லாம் சமாதானம் கேட்கு. அது மாத்திரம் இல்லாம பெருமாளே யுதிஷ்டருக்கு சொல்லச்ச இந்த மாதிரி பதினாலு வித்யாஸ்தானங்கள் இருக்கு, அது அவள் எல்லாம் தொடவே கூடாது, கேட்கவே கூடாது, அவளுக்கு அது அதிகாரமே இல்லைன்னா சொல்லிருக்கிறதுனால உபாசனாத்மகமான ஞானம் வராது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க. இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போற சுவாமி, பகவத்கீதையில ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தாக்கா இவாளுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்க மாதிரி இருக்கு, அதனால இவாளுக்கு அந்த பிரம்ம வித்தியர் அதிகாரம் வந்துருக்குன்னாக்கா அது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கோ? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தர்மவியாதர், துலாதாரர், விதுரர் இவாள்லாம் கூட சாதாரணமான இதுலதான் பிறந்தவள் ஜாத்தியில, ஆனா அவள்லாம் கூட ரொம்ப வசந்திருக்காளே, அற்புதமான தர்மோபதேசங்கள் பண்றா, அதனால அவளுக்கும் இந்த யோகியதை இருக்குதோ இல்லையோ, அதனால அவளு நீங்க என்ன சொல்ல போறீங்கோ? அவளும் உபாசனங்கள்லாம் அனுப்பிச்சு மோட்சத்தடைஞ்சுதான் இருக்கு. அதே மாதிரி ஜானஸ்ருதியை பார்த்து சூத்ரன்னுட்டு ரைத்தர் கேட்டுட்டாரு, அதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்களோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அது சொல்லச்ச முதல் கேள்வி என்ன, பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த ஸ்லோகத்துல மாம்ஹி பார்த்தவியபாசிரித்ய அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்திரியோ வைசியா சதா சூத்ரா அப்படின்னு இருக்கு. அதாவது தன்னுடைய தர்மங்களோட கூட தர்மங்களை அனுஷ்டிச்சு ஸ்திரீகளோ வைஷ்யாலோ சூத்ராலோ எல்லாருமே உபாசனத்தை அனுஷ்டிக்கலாமே அப்படின்னு இருக்கு. இப்போ பகவானே இதை வந்து உபதேசிச்சானோ இல்லையோ, இவ வந்து இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு உபதேசிச்சிருக்கானே, அப்படி இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து பகவான் தொடக்கூடாது, என்ன தொடக்கூடாது, வித்யாஸ்தானங்களை அவள் தொடவே கூடாது, அதாவது அவளுக்கு சம்பந்தமே வரக்கூடாது, அவள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னான். சரி, அதை ஒத்துக்கிறோம், அதை தொடக்கூடாது. ஆனா தன் தன் தர்மம் இருக்கோல்லையோ, அந்தந்த வர்ண தர்மமோ ஆசிரம தர்மமோ, அதை கொண்டு இவ வந்து ஸ்திரீகளோ வைஷ்யாலோ சூத்ராலோ உபாசனத்தை அடையலாம் அப்படின்லாம் இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவது? அதனால அதை ஒத்துன்னு போடலாமே, அதனால அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னாக்கா, வாஸ்தவம் தான் பெருமாள் சாட்சியில் ஒண்ணு, அந்த இடத்துல சொன்னது என்னன்னு தான் புரிஞ்சிக்காம பேசக்கூடாது. பெருமாள் வந்து என்ன கேட்டார் சொன்ன, அந்தந்த வர்ணங்கள் அவாவா தர்மங்களை பண்ணலாம். என்ன தர்மம்னாக்க, ஞானாத்மகமான தர்மம்னு யார் சொன்னா? அது சொல்லவே இல்லையே, இங்க பரபஜனம் சொல்லிச்சு, இன்னொருத்தருடைய பெருமாளுடைய கைங்கரியம் இவாள்லாம் பண்ணலாம். அந்த கைங்கரியம் எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த மாலாக்காரன்லாம் இருக்கான், மாலை புஷ்பம் கட்டி கொடுக்கறது அதை பண்ணலாம், கோயில் கட்டி கொடுக்கலாம், அது மாதிரி தீப ஆரோபணம் பண்ணலாம், தீபத்தெல்லாம் ஏற்றி வைக்கலாம், மாதிரி உடம்புனால பெருமாள் எழுந்துருளை பண்ணலாம், வாகனங்கள் எழுந்துருளைச்சே பண்ணலாம், இதை மாதிரி பெருமாளுடைய நாமாக்களை சொல்லலாம், இந்த மாதிரி தான் அங்க கைங்கரிங்க சொல்றக்கு, இதுதான் பஜனம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பக்தி யோகம் இல்லை. பக்தினாக்க இத வந்து பின்னாடி சொல்ல போற சுவாமி, இந்த பக்திங்கிறது பக்தி யோகத்தை தான் சொல்லும், சில சமயத்துல அதுக்கு காரணத்தையும் சொல்லும் காரியத்தையும் சொல்லும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க பக்தி யோக நிஷ்டன் இருக்கான், பக்தி யோக நிஷ்டன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எப்பொழுதும் பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அந்த தியானம் பண்ணச்சே நம்ம இதை பக்தி எல்லாம் சொல்ற முடியும், அதெல்லாம் பண்ணலாம், கீர்த்தனைகள் எல்லாம் பண்ணலாம், எதை ஏதோ இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரஞ்சு பெரிய பெரிய விஷயங்கள் பதிவு இருக்கு, அத்தனையும் பண்ணலாம். இவைகள்லாம் சில இடத்துல காரியம், காரியம் எது, பெருமாள் அனுபவிக்கிறது இருக்குதே அதுலயும் போய் அது சொல்லும் பக்தின்ற சப்தம். இன்னும் சிலதெல்லாம் அந்த பக்தி யோகத்துக்கு சாதனமா இருக்கு பாருங்க, பக்தி யோகம் அதுக்கு சாதனமா இருக்கிற சில கிரியைகள்,
அதுக்கு சாத்தியமா இருக்கக்கூடியது சிலது. சாத்தியம்னா என்னது? பெருமாள் சாட்சாத் அனுபவிக்கிறது, பெருமாள் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது, பெருமாளை அனுபவிக்கிட்டு சுபாசிரயத்தை வச்சு அனுபவிக்கணும்னு சொல்றது. சுபாசிரயம் என்ன அர்த்தம்? திவ்யமங்கல விக்கிரகம். திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுட்டு பெருமாளை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்ப திவ்யமங்கல விக்கிரகத்தை வச்சுட்டு பெருமாளை அனுபவிக்கணும்னாக்க, இப்ப நம்ம வந்து பெருமாளையே தியானம் பண்றோம், அந்த சமயத்துல பெருமாள் எழுந்துள்ளார். பெருமாள் எழுந்துள்ளச்ச அவருடைய திருமையின் சௌந்தரியம் என்ன, அவருடைய திருக்கண்கள் இருக்கக்கூடிய தயாபூர்வமான கடாட்சங்கள்லாம் இருக்கே அதை அனுபவிக்கிறோம். அந்த திருவடியை சேவிக்க செய்து இந்த திருவடி தானா வந்து பக்தி பண்றோம் அப்படின்னு தோன்றது. இவைகள்லாம் என்னதுன்னாக்கா பலானுபூதி மாதிரி, பலம் பல அனுபவம். பகவான அங்கே எப்படி நம்ம கைங்கரியம் பண்ணிட்டு அனுபவிப்போமோ அந்த மாதிரி இங்க அனுபவிக்கிறோம். இதுதான் அது பக்தியினுடைய சாத்தியம், பக்தி யோகத்தினுடைய சாத்தியம் காரியம். பக்தி யோகத்தினுடைய சாதனம்னா என்ன அர்த்தம்? நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்தை பெரிய கோஷ்டி போறது, அந்த கோஷ்டியில நாமாக்கள் பெருமாளுடைய நாமாக்களை வந்து பெருமாளுடைய பிரவர்த்திகள் பெருமாளுடைய சுரூப சுபாவ குணங்கள் எல்லாத்தையும் கீர்த்தனை பண்றா. அத அப்படியும் கேட்கிறமே கேட்கிறமே இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஜிஷ்வே கீர்த்தைய கேசவம் முரரிப்பும் வரிசையா சொல்ற மொழி முகுந்த மாலையில அந்த மாதிரி நாக்கு இருக்கிறதே பெருமாளை பாடுறதுக்கு அதனால பாடு, காது இருக்கிறதோ பெருமாளுடைய கதைகளை கேட்கணும் அதனால கேளு, தலை இருக்கிறதோ பெருமாளுடைய திருவடியை போய் வச்சுக்கிறது தான் தலையே அதை இது பண்ணு, மூக்குல கிராணம் இருக்கே வாசனை அது எதுக்கு இருக்கு? இந்திரியம் பெருமாளுடைய திருத்துழாய் இருக்கே திருவடியில சேர்க்கப்பட்ட திருத்துழாய் அதை கிராணம் பண்ணணும், கைகளோ அர்ச்சனை பண்ணணும், கால்களோ கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி வரிசையா அங்க சொல்ற முகுந்த மாலையில குலசேகரர் இப்படி சொல்றதுனால இந்த மாதிரி இவைகள்லாம் பக்தி யோகத்துக்கு சாதனமா இருக்கும். அந்த மாதிரி பக்தி இங்க இல்ல, பக்தி யோகம் இருக்கு, பக்தி யோகத்தினுடைய சாதனங்கள் சிறது இருக்கு, அதனுடைய சாத்தியம் பலம் இருக்கு. அந்த மாதிரி பக்தி யோகம் இங்க பஜனம் சொல்லல. இவாள்லாம் சூத்ராள்லாம் என்ன வந்து அவளுடைய ஆசிரம கர்மாக்கள் அனுஷ்டிச்சு என்ன வந்து அடையட்டும் அப்படின்னு பெருமாள் சொல்றாருனாக்கா அத மாதிரி இங்கே சொல்லல, அந்த பக்தி யோகம் சொல்லல. அதாவது அதுக்கு வேண்டியது என்ன வேணும் அப்படின்னாக்க, நாம எல்லாருமே அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாசி தத்துவத்தை தெரிஞ்சுட்டு குருமுகமா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு உபாசனத்தை நட்டிக்கிறோம் பாருங்கோ, அது மாதிரி பண்ணணும். அது இவாளுக்கு இல்லை. அதனால கேவலம் தன்னுடைய வர்ணாசிரம வர்ண தர்மங்கள், தன் வர்ணம் சூத்ர வர்ணம், அந்த இதர வர்ணம் இருக்கும் இல்லையோ அதுக்கு வேண்டிய தர்மங்கள்னா நேற்று சொன்ன பாருங்கோ, பகவான் கிட்ட பக்தி, பாகவதாலிட்ட பக்தி, இந்த மாதிரி எல்லாம் பண்றது இருக்குதே இதுதான் அங்க சொல்லப்படுறது. அதுதான் அவனுடைய தர்மத்தினால பண்ண வேண்டியது. அதே மாதிரி கோயில்ல போய் பெருமாள் எழுந்தோட பண்றதுக்கு உபயோகப்படுத்தலாம், வழக்கேற்றலாம், மாலைகளை கட்டி கொடுக்கலாம், இந்த மாதிரி வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாமே தவிர்த்து இப்படிப்பட்ட காயிகமான பக்தி அல்லது வாச்சிகமான பக்தின்னாக்க பெருமாள் நாமாக்களை சொல்லிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி பஜனம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் சொல்றது. நீங்க சொல்ற மாதிரி இந்த விபரீதமானது கிடையவே கிடையாது. அதாவது பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாலிதா மூணு பேருக்கு என்ன உகந்த இந்த உபாசனங்கள்லாம் இருக்கோ அது அவளுக்கு வராது. அதுக்கு மூல காரணம் அத்தியனம் பண்ணாததுனால, அத்தியனம் பண்ணாததுனால இது எதுவுமே இல்லை. உபநயனம் இல்லை, அத்தியனம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானம் இல்லாததுனால உபாசனமும் இல்லை அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுறது. அதனால முதல் கேள்வி பகவான் கீதையிலே இது மாதிரி சொன்னானே அப்படின்னு கேட்டாக்கா அது எந்த விஷயத்துல சொன்னதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கணும். அந்த சந்தர்ப்பங்களை வச்சுட்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல ஸ்ரீ சூத்ரா பாபயோனையா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னவன் இங்க வந்து அவளுக்கு பரமாத்மா உபாசனம் பண்ணலாம்னு சொல்லுவேரா? பெருமாள் ஒரே கீதையில ஒரு இடத்துல கூடாதுன்னு ஒரு இடத்துல உண்டு சொல்லுவேரா? இதே பெருமான் ஈஸ்வரர்கிட்ட இந்த மாதிரி வித்யாஸ்தானங்கள்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டேரு. அப்படி சொல்லச்சே இதை ஒத்துப்பேரா இத? அதனால பெருமாளே கூட இந்த மாதிரி விபரீதமாக எதையும் சகிக்க மாட்டேன். ஏன்னா அவன் தன்னை தானே சொல்லிக்கிறான், என்ன நான் தர்ம சேது, தர்ம சேதுவா நான் இருக்கிறதுனால நான் தான் ஜாக்கிரதையா பார்த்து செய்யணும், நான் தவறா சொல்லிட்டேன்னு கீதையில வருது மூணாம் அத்தியாயத்துல. எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹ தத்தவேதே தரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததன வர்த்ததே.
லோகத்துல உகந்த மனுஷன் இருக்கான், சிரேஷ்டமான ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து தலைவன் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எந்த மார்க்கத்துல அவன் போறானோ அவன் அனுசரிக்கிறவாளா அதே மார்க்கத்துல போவான். நான் கணக்க நான் வந்து இந்த லோகத்துல அவஸ்தகாமன், அதனால நான் எந்த கர்மாவும் அனுஷ்டிக்க வேண்டாம், ஆயுதத்தை அனுஷ்டிக்கணும், எல்லாமே நான் வந்து எனக்கு எல்லாமே அமைஞ்சாச்சு, நானவாப்தம் அவாப்தையும் திரிஷு லோகேஷ கிஞ்சன, இந்த லோகத்துல மூணு லோகத்திலையும் நான் அடைய வேண்டியது எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்லாம இருக்கச்ச நான் வந்து இதை அடையணும் அதை அடையணும்னு நான் அதை கர்மா அனுஷ்டிக்கணுமாண்ணா, அனுஷ்டிக்கவே வேண்டாம், ஆனாலும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கர்மாக்களை. ஏன் கர்மாக்கள் அனுஷ்டிக்கிறேன் தெரியுமோ, பகவான் சொல்றது கீதையில மூணாவது அத்தியாயத்துல, நான் பண்ணலைன்னாக்கா என்னை சேர்ந்தவாள்லாம் இவனையே பண்ணல நான் ஏன் பண்ணணும்னு கூடுவோம், அது மாதிரி இருக்கக்கூடாது, அதுக்கோசரம் தான் பண்ணணும். அது இது ஸ்லோகம் சொல்றதுக்கேன்னு நினைக்கிறேன், இது பிரசங்கா ரொம்ப அழகா இருக்கும். பாதுகாசாஸ்திரத்துல பெருமாள் திருவடிய கேட்ட பாதுகையை கேட்டான் பரதன், பிரதாபன் கேட்கிறான், உடனே பெருமாள் கொடுத்துட்டார், அதை வாங்கிட்டு தள்ள தூக்கிட்டு போறான், அதே இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வந்து பார்த்துட்டு சேவிக்கிறான், சேவிச்சாக்கா அது வந்து என்ன இது தன்னுடைய அவதாரம் தானே, சுவாமி ஸ்ரீமத் ரகசத்திரி சார் சாய்க்கிறார், என்ன திருவடி நிலையாழ்வார் தன்னுடைய அவதார விசேஷமான திருவடி நிலையாழ்வார்ங்கிறார் பாதுகைய, அவ லக்ஷ்மணனுக்கு அவதார விசேஷம் அது அப்படின்னு என்ன நின்றால் கூட யாம் இருந்தால் சிங்காசனமாம் சொன்னதுனால அதை பார்த்துட்டு அவர் சேவிக்கிறார். அதை சேவிச்சதை பார்த்த உடனே ஐயோ இது என்ன ஆச்சரியம்னு நினைக்காதீங்க, இது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, ரங்கநாதன் தனக்கு தானே ஆராதனை பண்ணிக்கலையா ராமனை அவதரிச்சு, சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து அயோத்தியா காண்டத்துல ஆறாவது ஒன்றும் இருக்குது, தன்னுடைய பத்னி விசாலாட்சம் அழகான விசாலமான சென்றுடைய பிராட்டி அவனோட சேர்ந்து நாராயணம் உபாகம் அது நாராயணன் ஆராதனத்துக்கு ரெண்டு ஒரு பேர் பிரமான் இருக்காங்க, இப்போ தன்னை தானே ஆராய்ச்சிக்கிறானே எம்பெருமான், அந்த மாதிரிதான் இங்கேயும் தன்னைத்தானே உபாசிக்கிறான் பெருமாள் இந்த இடத்துல, அவன் அஜய விட்டானாக்க யாரு குறித்து விடுவான், தன்னைதான் தன்னைத்தானே நம்ம பெருமாளை குறித்து நம்ம விடுறோம், சூரியத்துக்கு சூரியனுக்கு அந்தரியாமியாக்கக்கூடிய பெருமாளை குறித்து நம்ம விடுறோம் அஜ்யம், இப்ப தனக்கு தானே விட்டுக்கிறான் அவன். இந்த மாதிரி பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வந்தே லக்ஷ்மண சேஷபூதா கிமிதமிக விசித்திரம் நித்திய யுக்தஸ்தி சேவே தசரத தனைய சன் ரங்கநாத சுவையவே, தசரதனுக்கு குமாரனா திருக்குமாரனா பிறந்தது சக்கரவர்த்தி திருமணா பிறந்தவன் ரங்கநாதன், அவன் அந்த ரங்கநாதன் தான் இப்படி பிறந்து தனக்கு தானே ஆராதனை பண்ணிண்டானே, அந்த மாதிரி பெருமாள் தனக்கு தானே அர்க்கியங்கள்லாம் விட்டுட்டு சந்தியா காலங்கள்லாம் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கிற பெருமாள். இது ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் லோகத்தை தவறான மார்க்கத்தில் ஐஷன் போக மாட்டார், இப்ப பெருமாளே ஒரு இடத்துல இவாள்லாம் படிக்கவே கூடாது இவாளுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இன்னொரு இடத்துல போய் இவாளுக்குலாம் பாப யோனிகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் இவாளுக்கு உபாசனம் உண்டுன்னு சொல்லுவேரா, அதனால பெருமாள் விருத்தமாக எதையும் சொல்லவே மாட்டேன், விருத்தமாக எதையும் சொல்ல மாட்டேன் பெருமான். அதனால பகவத்கீதையில இந்த மாதிரி இருக்கிறதுனாக்கா அது என்ன காரணம் அப்படின்னா அவளுடைய ஜாதி தர்மங்கள், அந்த தர்மங்களை வச்சிருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், பகவானுக்கு கைங்கரியம் பண்றதோ பாகவதாருக்கு கைங்கரியம் பண்றதோ கோயிலுக்கு கைங்கரியம் பண்றதோ அதோட நிறுத்திக்கணும், அதுதான் அவளுடைய ரூபம். நம்ம ஆண்டவன் ஆசிரம சிஷ்யர் சொர்ணாவூர் உபேந்திரான் ஒருத்தர் வருவார், அவர் வந்து இதர தான் ரெட்டியார், ஆண்டவன்கிட்ட ஸ்ரீமுகன்லாம் சரணாகிதிலாம் பண்ணிட்டு அவர் வருவே ஆசிரமத்துக்கு திருநஷத்துலாம் வருவார், வரச்சு இவள்லாம் சாட்டுன்னு இருப்பார், அப்போ அவர் கேட்பார் அவள்லாம் சாட்டுன் இருக்காளா, என்ன என்ன சாட்டுன் இருக்கான்னு சொல்லுங்க, நான் இங்கேயே இருக்கேன் அவர் சாப்பிட்டு உடனே நான் உள்ள வரேன் அப்படின்னு நினைக்கணும் ஆண்டவன் சேவிக்கிறதுக்கு, அதாவது அந்த இதில் பின்னாடி ஆசிரமத்தில் இருந்து இருப்பார் ஆண்டவன் சேவிக்கிறதுனாக்கா, அந்த மாதிரி அவர் வந்து நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு ஊற்றம் தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சின்றவருக்குன்னு விஷயம் எழுத மாதிரி, பணக்காரர் எல்லாம் ஊருக்கு ரொம்ப சிரத்தை ஆண்டவன்ட்டு, ஆனா பக்தி இருந்தாலும் இந்த மாதிரிலாம் அதிப்பிரசங்கெல்லாம் பண்ணவே மாட்டார், ஒரு இங்கே இருப்பார் வந்து சேவிப்பார், ரொம்ப பக்தியா இருப்பார், அது எல்லாம் போனேன்னாக்கா என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது, ரொம்ப வருஷமா வந்து விசாரிப்பார். இந்த மாதிரி ஜாதி வியவஸ்தை, இந்த ஜாதி வியவஸ்தைன்றது சிலது இருக்கு, அதுக்கணுமா வாழலாம் பண்ணணும், அதனால எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னுட்டு முதல் கேள்விக்கு சமாதானம் சேர்த்தார். ரெண்டாவது கேள்வி, தர்மவியாதர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கௌதமன் ஒரு பிராமணன், அந்த பிராமணன் பிரம்மச்சாரி
முரட்டு வரட்டு பிரம்மச்சாரி, அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு தபசு தபசுன்னு பண்ணிட்டு சக்தி நிறைய வாங்கிட்டான். அந்த சமயத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார் இந்த பிராமணன் கௌதமன். அவன் தலையில ஒரு கொக்கு வந்து இது போயெடுத்து வெளில வந்து போயெடுத்தது. அது விழுந்த உடனே இவனுக்கு கோபம் வந்து என்னது விழுந்துன்னு இப்ப மறைச்சு பார்த்தான். அது பாவம் கருகி போய் பஸ்மமாகி விழுந்து விட்டு போயிடுச்சு. இவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதன் பிறகு பிக்ஷைக்கு வந்து வரான், வரைச்சே ஒரு கிரகத்துல பார்த்து பிக்ஷாந்தேகின்றான் பரம பிரதா சிரோமணி. அந்த பொம்மநாடு வந்து எக்ஸ்டன் அந்த சமயத்துல பர்த்தா வந்துடுறாரு. பர்த்தா வந்து அம்மா எனக்கு பசிக்கிறதே அப்படிங்கிறார். உடனே இந்த பிக்ஷை எத்தனை வந்து நேரம் உள்ள போயிட்டான். பார்த்து இவருக்கு எல்லாத்தையும் பண்றா பர்த்தாவுக்கு. மன்னா பிரசாத சாய்க்கால நமக்கு ஜலம் கொடுத்து எல்லாம் மண்ணி உட்காந்து வச்சு பிரசாதத்தை போட்டு சாப்பிட்டு இருந்த உடனே அவர் உடம்புகளே படுத்துக்கிறேன் படுத்துக்கோங்கன்னு சுசூழ பண்றா. தூங்கின உடனே இவனும் பொறுத்து பார்த்துட்டு இருக்கான் இவன் என்னதான் பண்றான் பாக்குறதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்ச உடனே தூங்கின உடனே இந்த இவனுக்கு கொண்டு வந்து சேர்க்க வரா பிக்ஷைய. அப்ப இவன் கோச்சுக்கிறான், இந்த மாதிரி வந்து நாலு வீட்டுக்கு நான் போக வேண்டியவன், இப்படி நீ விளம்பரப்படுத்துறியே நியாயமா, தாமதப்படுத்தலாமா, வாஸ்தவம் தான் தப்பு தான் அது, ஆனா என் பர்த்தா உள்ள வந்துட்டு என் பர்த்தா சுசுறுக்காக எனக்கு வசதியா என்ன இருக்கு, பர்த்த பதி சுசுறுகையான ஆதி சொர்க்கம் ஆப்ப அப்படின்னு வரும். பதிக்கு சுசுறுகை பண்ணிதானே வாழ்க்கைலாம் வந்து சொர்க்கத்துக்கு ஸ்தானமே கிடைக்கிறது, அதனால நான் வந்து அப்படி இருந்தேன், அது சரிதாமா, அதுக்கோசரம் என்ன வந்து காக்க வைக்கலாமா, இப்படி முச்சிண்டே போறது வாதம். அவ சொல்ற நிதானமா பேசுற அவ சாந்தமா, இங்க பாருங்கோ நான் கொக்கல்ல அப்படிங்கிறா. உடனே அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வாஸ்தவமா பார்க்கச்ச அதுக்கு அவ சொல்ற, தர்ம சூக்ஷ்மம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வேணும்னாக்கா மித்ரா நகரத்துல போய் தர்மவியாதர்கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு இருக்கா. தர்மவியாதர் தர்மவியாதன் கேட்டுன்னு போனாக்கா ஒரு கசாப்பு கிரகாரன், அந்த கசாப்பு கிரகாரன் தர்மவியாதர், அவரை போய் இவர்தான் அருவறுப்பா பாக்குறாரு இந்த இந்த பிரம்மச்சாரி. ஆனா தர்மவியாதரோ எழுந்துடணும் வாங்கோ, அந்த பதிவிரதா சிரோமணி அமைச்சாலாவும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாரு இவர். ஆச்சரியம், எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு சூக்ம தர்மம் தெரியலையே, வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கசாப்பு கடையில முடிஞ்ச உடனே தன்னுடைய கிரகத்துக்கு ஐசன் போறாரு தர்மவியாதர். அங்க போனாக்கா கண் தெரியாத தாயார் தோப்புனார், அவளுக்கு வேண்டிய சுசூகை எல்லாம் பண்ணி அவளுக்கு ஆகாரம் எல்லாம் போட்டு எல்லாம் முறிஞ்சி தான் சாப்பிடுறார். பரம பாகவதர் பிரம்ம வித்யா நிஷ்டரதர், அவர் பிறப்புனால கசாப்பு கடைக்காரராதான் இருக்கார். ஆனால் அவர் பண்றதோ எப்பேற்பட்ட கைங்கரியம், அவர் என்ன பாகவத உத்தமரவர், அப்படிப்பட்டவர் அவர், அந்த ஜாத்தியில பிறந்தாலும் அவர் பிரம்மனிஷ்டரா இருக்காரே அது எப்படின்னு பொறுப்பட்சி கேட்கிறான் ஒண்ணு. அதே மாதிரி துலாதாரன் ஒருத்தர், இவன் வந்து ஒரு பிராமணன் ஜெஜரின்னு ஒரு பிராமணன், அவன் என்ன பண்றான்னு அவனுடைய தபசு அவனுடைய தலைக்கு மேல இந்த ஜட இருக்கோல்லியோ அதுல பறவைகள்லாம் இது கட்டின்னு இருக்கும், கூடு கட்டின் இருக்கும், பறவைகள்லாம் கூடு கட்டின் இருக்கும். அவனுக்கு ரொம்ப திமிர் ஏற்படுத்து பிராமணன், பத்தியா எனக்கு சமயம் யார் இருக்கா, என்னுடைய தலையிலேயே நான் வாழலாம் வாழ வைக்கிறேன், என்னுடைய ஞானத்தினால வந்தது தபஸ்னால வந்தது அப்படி இப்படின்னு திமிர் பிடிச்சி இருக்கான். அந்த சமயத்துல பிசாசுகள்லாம் சொல்றது, நீ வந்து இன்னத்துக்கு இப்படி எல்லாம் சொல்ற கஷ்டப்பட்டுக்கிற அகங்காரம்லாம் கூடாது உனக்கு, இதுல போங்கோ வாரணாசியில அங்க துலாதாரன் ஒருத்தர் இருக்க, அவர் செட்டியார் தான், அவர்கிட்ட போய் தர்மங்களை கேட்டுக்கோங்கோ அப்படின்ட்டு. அங்க போனாக்க செட்டியார்லாம் தெரியாது எனக்கு இந்த பிராமணனுக்கு, அங்க போனா அவர் செட்டியார் அற்புதமான தர்மோபதேசம் பண்ற, அவரும் பிரம்மனிஷ்டர், அவர் எப்படி பிரம்மனிஷ்டர் ஆன சூத்ரர், அத மாதிரி விதுரர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாசருக்கு ஒரு தாசி அவர்கிட்ட பிறந்தது விதுரர். இப்போ அந்த விதுரர் வந்து மகாத்மானே அவருக்கு பேரு, எப்படி தர்மங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார், எவ்வளவு தெரிஞ்சின்றிருக்கார், எப்பேற்பட்ட பிரம்மோபாசகரவர், அப்படிப்பட்டவர், அது எப்படி அவரால் முடிஞ்சது, அவரும் சூத்திரம் தானே, சூத்திர யோகியிட தானே பிறந்தார் அவர், அவரே சொல்றார் வந்து இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், ஏன்னா நான் சூத்திர யோனியில பிறந்துட்டேன், அதனால எனக்கு வந்து அதிகாரம் கிடையாது இதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னுட்டு இந்த விதுரவே சொல்றார். அந்த மாதிரி சூத்திர யோனியில பிறந்த இந்த மூணு பேர், ஒருத்தர் செட்டியார், ஒருத்தர் சூத்திரர், இன்னொருத்தர் பஞ்சமர் மாதிரி கசாபுகளை வச்சுருக்கிறார், இவா மூணு பேருமே வந்து இத மாதிரி இருக்காளே
வித்யா நிஷ்டாலா இருக்காளே, இவ வித்யா நிஷ்டாலா எப்படி இருக்க முடியும்? ஏன்னாக்கா நீங்க வந்து பிராமண ஆளுக்கு உண்டின சிஷ திரைவர்ணிகாலுக்கு உண்டினா பிரம்மோபாசனம் இவாளுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா அது எப்படி இருக்க முடியும்? அதனால இவாளெல்லாம் இருக்காளே, அது என்ன சமாதானம் சொல்லுவேன்னு அவ கேள்வி கேட்கிறா. அதுக்கு பதில் சுவாமி சாய்க்கிறார், இதெல்லாம் ராக்பவம், இன்னும் போன ஜென்மாவில இவெல்லாம் வந்து பிரம்மனிஷ்டாளா இருந்தவா, போன ஜென்மாவோட பிரம்மனிஷ்டாளா இருந்துட்டு அந்த ஜென்மாவில இது முடியல, உபாசனம் முடியல, அதனால இந்த ஜென்மாவில திருப்பி எடுத்திருக்காவா, இந்த ஜென்மாவில எடுத்திருக்கா. இது வந்து இதுல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த தாத்பரிய சிந்தனையில சுவாமி சாய்க்கிறார். அதை வந்து பதயோஜனையில ஐசங்கர் வியாக்கியானத்தில் எழுதுற. சரி, இப்ப போன ஜென்மாவில உபாசனம் பண்ணினா அவன் பிராமணனாவோ க்ஷத்ரியனாவோ வைசியனாவோ இருக்கலாம், ஆரம்பிச்சுட்டான். இந்த ஜென்மாவில ஒரு இதரனா பிறந்திருக்கான், அப்போ இது இவாளுக்கு தானே அதிகாரம்னு சொல்லச்ச, இதரனா பிறந்தும் அவளுக்கு எப்படி வருது இது, அது வராதே அப்படின்னாக்க அது ஒரு நியமம் சொல்ற சுவாமி. அந்த பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிற ஜென்மா இருக்கு பாருங்கோ, அது உண்டிதான் சிஷ்ட திரைவர்ணிகளா இருக்கணும், அது உண்டிதான் நியமம், மீது இல்லாம் எந்த ஜென்மாவா இருந்தாலும் அவளுக்கு உண்டு. அது எப்படி சொல்ற நீ அப்படின்னு கேட்டாக்க, ஜடபரதர் உபாக்கியான வகையெல்லாம் தெரியும். ராஜா பரதர் அவர் வந்து இதுக்கு வரார் வனத்துக்கு, அவர் பக்கா பிரம்மனிஷ்டர், அற்புதமான பிரம்மனிஷ்டர், பக்தியோக நிஷ்டர். அவ ஒரு மானு வந்து விழுந்துடுறது, அந்த மானையே பார்த்து பார்த்து சுசுறு பண்ணிட்டு இவளுக்கு இது போயிடுறது, பிரம்ம வித்தியன்றது போயிடுறது. அதனால இவ அந்த மானை நினைச்சுட்டே சுத்து போயிடுறார். அடுத்த ஜென்மாவில மானா பிறக்கிறார் கூட அந்த பக்தி யோகத்தினுடைய பலன் தெரிய ஆரம்பிக்கிறது. ஐயோ, நாம வந்து அப்ப பக்தி யோகம் பண்ணிட்டு இருந்தமே, இப்ப அதை விட்டுட்டுமே, இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கஷ்டப்படுறார். அதை கஷ்டப்பட்டுண்டே அந்த ஜென்மா முடியுது. அதுக்கு அடுத்ததுதான் ஜடபரதரா வந்து அவதரிக்கிறார். அவதரிச்சு கடைசியில எங்க கிடைக்கிறதோ எது கிடைக்கிறதோ அதை சாட் வீட்டுன்னு பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவராக ஜடம் மாதிரி இருக்கிறவர். அதனாலதான் ஜடபரதர்னே பேரு. அப்படி இருந்து அவர் வந்து கடைசியில பரம பிரம்மனிஷ்டராக இருந்து ராஜாவுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அவர் போய் சேர்றது மோட்சத்துக்குன்னு சொல்லுவோம். இப்ப எப்படி ஒரு ஜென்மாவில க்ஷத்திரிய ஜென்மா, அதுக்கப்புறம் ஒரு மானுன்னு ஒரு ஜென்மா, அதன் பிறகு இந்த ஜென்மா, இப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம் அதுக்கு? இது எப்படின்னா இது நேர பார்த்துருக்குமே, புஷ்பபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம ஒத்துருக்கோம் பிரமாணமாக, இப்படி பிரமாணமா ஒத்துருக்கிறதுனால இதை அப்படியே ஏத்துக்கணும், இதை அப்படியே ஏத்துக்கணும். இதை ஏத்துண்டு அதே மாதிரிதான் இங்கேயும் முதல்ல வித்தியை ஆரம்பிக்கச்ச அது சிஷ்ட திரைவர்ணிகளா இருக்கணும், பிராமண க்ஷத்திரிய வைசியாலா பிறந்துட்டு அதை அடையணும். மீதி எல்லாம் அடுத்த ஜென்மாக்கள்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த பக்தி யோகம் ஒழுங்கா பண்ணியிருந்தானாகில் அது அனுவர்த்திக்கும். அது அனுவர்த்திக்கவே தான் தர்மவியாதரோ துலாதாரரோ அல்லது இவர் விதுரரோ இவா எல்லாரும் போன ஜென்மத்தினுடைய போன ஜென்மாவோட பண்ண அந்த அபியாசம், பக்தி யோக நிஷ்ட அபியாசம், அந்த அபியாசம் அந்த நிஷ்டையானது இப்பவும் அனுவர்த்திக்கிறது, தொடர்ந்து வருது. அதனால இதுவும் தோஷம் இல்லை, அந்த இது தோஷம் இல்லாததுனால இன்னைக்கும் இவாளுக்கும் மோட்சம் உண்டு. நீங்க சொன்ன மாதிரி ஜாத்தியினாலேயே வாகும் இல்லை, இல்லாத மன இவாளுக்கு வராது, வரது லோகத்தை நம்ம பார்த்து தானே இருக்கோம். அதனால முன்னாடி இருந்த ஜென்மாவில என்ன ஒரு ஜென்மா எடுத்தானோ அந்த ஜென்மாவில பக்தி யோகம் பண்ணியிருந்தான்னாக்கா அப்பதான் அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இல்லாத போனா இவையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைக்காததுனால இதுவும் நமக்கு அனுகூலம்தான், இதராளுக்கு பிரம்ம வித்தியில் அதிகாரம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அது. அதனால இந்த தோஷமும் கிடையாது. மகாபாரதம் சொல்றேன்னா மகாபாரதம் சொன்னது கூட பூர்வ ஜென்மாவில் சொல்லப்பட்டதுதான்றதுனால அது தோஷம் இல்லை. மூணாவது அந்த ஜானஸ்ருதி அன்னைக்கே கதை சொன்ன பாருங்க, ஜானஸ்ருதின் ராஜா மகா தர்மிஷ்டன் தார்மிகன், அவன் நிறைய அன்னங்கள்லாம் தானம் பண்ணினவன், யாகங்கள்லாம் பண்ணினவன், ஆனாலும் கூட அவன் பிரம்மவித்தா இல்லை, பிரம்மவித்தா இல்லை 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 அவன். அதனால அவனை வந்து மாத்தணும்னு ரெண்டு பட்சிகள் வருது, இந்திரன் அக்னியும் பட்சிகளா வந்து அன்ன பட்சிகளா வந்து அவனை பத்தி சுத்தமா பேசுறதுங்க, லைக் ஒரு மாதிரியான ஐவன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் யார் லைக்குன்னு தெரிஞ்சுட்டு
இந்த ஜான சேர்த்து ரைக்குவர் கிட்ட போறான். ரைக்குவர்கிட்ட போனாக்கா ரைக்குவர் என்ன பண்ணிடுற, நிறைய சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொடுக்குறேன் அந்த ஜானஸ்ருதி. அதெல்லாம் பார்த்துட்டு ஆஜஹார இமாஷூத்ர, திருப்பி எடுத்துன்னு போயிடு இமாஷூத்ர, இவை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடு, எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு நீ எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடும் அப்படின்னுட்டு சொல்ற. இப்போ இங்க வந்து இந்த சூத்ரன்னு அவர் சொல்லிட்டார், வைக்கர் வந்து இந்த ராஜா இந்த ஜானஸ்ருதியை பார்த்துட்டு சூத்ரன் சொல்லிட்டார். சூத்ரன் சொன்னாக்கா அந்த சூத்ர சப்தத்துக்கு நமக்குலாம் தெரிஞ்சது என்ன, ஒரு நிகிஷ்டமான ஜாதி, கீழ் ஜாத்தின்னு அர்த்தம். இந்த ஜாத்தியை சேர்ந்தவன் தானே, இதுல வந்து இந்த சப்தங்கள்லாம் அர்த்தம் சொல்லச்சே, ரூடி யோகம் யோக ரூடின்னா சொல்றோம், அதாவது இடுகிரி பெயர் காரண பெயர் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பெயர் அப்படின்னு இருக்கு. இடுகிரி பெயர்னு அப்படின்னு என்ன அர்த்தம், நக்கா ஒருத்தருக்கு ராஜான்னு பேர் வச்சோம்னாக்கா அவர் ராஜா வண்ண பேர் ராஜான்னு இருக்கு, அவ்வளவுதான் ரூடி. அதே மாதிரி காரண பெயர் அப்படின்னாக்கா ரமணி தீர்த்த ராமஹான், ராமன்னாக்கா எல்லாரையும் ரமிக்க வைக்கிறான் சந்தோஷப்படுத்துறான், லக்ஷ்மணன்னா லட்சுமி சம்பன்னகா, லக்ஷ்மின்னா ஐஸ்வர்யம், கைங்கரி ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் இந்த லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இதனா காரண பெயர்கள் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுன்றது யோக கூடம்னு சொல்றோம். அதாவது பங்கஜம் அப்படின்னு சொன்னாக்கா பங்கே ஜாய தேதி பங்கஜம் சொன்னாக்கா சேத்துல முளைத்து செந்தாமனை நடத்தும், சேத்துல முளை பங்கம்னா சேரு, சேருல உண்டாகிறது அது இந்த செந்தாமனை நடத்தும், அதுக்கு சேருல அது உண்டிதான் உண்டாகிறது, எத்தனையோ உண்டாகிறது எத்தனையோ திருப்தியாருது, ஆனா அவைகளுக்கெல்லாம் பங்கஜம் பேர் இல்லை, இது யோக ரூடம், இதுல உண்டிதான் வரும். தமிழ சொல்லுவா நாற்காலி அப்படின்றோம், நாற்காலின்னாக்கா என்ன சேருக்குதான் நாற்காலின்னு பேரு, டேபிள் கூட நாற்காலி தான், ஸ்டூலும் நாற்காலி தான், ஆனால் இந்த சேர் இருக்கே அதுக்கு உண்டிதான் நாற்காலின்னு தமிழ பேர், இதுதான் யோக ரூடம் சொல்றோம். அது அந்த மாதிரி இங்க வந்து சூத்ர அப்படிங்கிறது ரூடமா இருக்கு, ஒரு ஜாத்தியில ரூடமான சப்தம் விழுகிற பெயர் அதுதானே பிரதானம். ரூடி யோகா பலியத்து நியாயமே, நீங்க வந்து ஒரு சப்தத்தை கொண்டு அர்த்தத்தை கொண்டு வச்சு யோகமா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை காட்டிலும் ரூடமா இருக்கு இடுவிரி பெயரா, அந்த இடுவிரி பெயரா இருக்கிறது தான் பிரபலமா இருக்கும் பலமா இருக்கும், அதனால அததான் வச்சுக்கணும். இவர் சூத்ரன் இவர் கூட்ட, அதனால இவன் சூத்ரனா தான் இருப்பான், இவன் சூத்ர ஜாதியில தான் பிறந்திருக்கான், அதனால அவனுக்குதான் பிரம்ம வித்யா அவர் உபதேசிக்கிறார். இப்படி பிரம்ம வித்யா அவர் உபதேசிக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சூத்திரனான ஜானஸ்ருதியும் பிரம்மோபாசனத்தை பண்ணினான், ஆகவே அவனுக்கு உபாசனத்துல அதிகாரம் உண்டு அங்க ஏற்படுறதுனால இது நீங்க ஒத்துக்கிற ஒவ்வொரு இடத்துலயே ஒத்துக்க முடியா இருக்கு. அதனால லோகத்தில் இருக்கிற சூத்ரா எல்லாம் கூட பிரம்ம உபதேசம் பிரம்ம உபாசனம் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க ரைக்குவர் வந்து சூத்ரன் கூட்டது என்ன அர்த்தம் தெரியுமா, அந்த பறவைகள் ரெண்டும் வந்து துச்சமா பேசிடுச்சு, துச்சமா பேசிடுச்சு, துச்சமா எப்படி பேசிடுச்சு அப்படின்னாக்கா இவன் என்ன பெரிய ரைக்குவரானா அப்படின்னு கேட்டு கொடுத்து தனக்கு ஆதரவு தெரிவிக்கலையே அப்படி சொல்லிவிடுத்தேன்னு உனக்கு கஷ்டம் தாரல, அதனால பிரம்ம வித்யை அடைஞ்சாதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்படுறான். கஷ்டப்படுறதுனால இவன் தன்னுடைய ஒற்றர்கள் தன்னுடைய கீழே வேலை செய்யறவர்களை அவள்லாம் அனுப்பிச்சு தேட சொல்றான், தேடின் வர அந்த ரைக்குவரை பார்க்கிற, பார்த்த உடனே இது மாதிரி சொல்ற அங்க போய் இவர் நிக்கிற. இப்போ இவன் வந்து அவ்வளவு சோகம் இருக்கும் இல்லையோ, இந்த சுசி தாத்து அந்த ரூட்டுக்கு தாத்துவுக்கு அர்த்தம் என்னன்னா சோகப்படுறது, சோகப்படுறதுன்னு அர்த்தம். அதை வச்சுட்டு இவர் என்ன பண்றாருனாக்கா ரைக்குவர் மகாபிரம்மகத்து அவர் ஹே சூத்ரனே ரொம்ப துக்கப்படுபவனே சோகப்படுபவனே அப்படின்னு அவர் கூப்பிடுறார். இவனோ பெரிய ராஜா, அவன் பரம தார்மிகன் எல்லாருக்கும் தெரியும், அத்தனை சமர்ப்பிக்கிறான், அப்படிப்பட்டவனை சூத்ரன்னு நீச்சமா பேசுவேரா ஒரு ஒரு பிரம்மவித்து. ஏன்னா இதுல ஒரு சுவாரஸ்யம் சொல்லுவாரு, மாத்ருவத் பரதாராம்ச பரத்ரவியாணி லோஷ்டவத் ஆத்மவ சர்வபூதானி எப்பச்சதி சபஷதி.
எந்த ஸ்திரீகளை பார்த்து பரதாரங்கள் இன்னொருத்தருடைய ஆண்டியாக்கள் எல்லாம் பார்த்தாக்க வந்து மாதா மாதிரி பார்க்கணும், தாய் மாதிரி மாத்திருவர் பரதாராம்ச பர திரவியாணி நோஷ்டவதி. ஒருத்தருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தான்னாக்க நம்ம புல் பூண்டு இந்த திருணம் புல்லெல்லாம் பார்த்தா எப்படி அலட்சியமா போவோம், அந்த மாதிரி அது பார்த்துன்னு போனோம். ஆத்மா சர்வபூதானி அந்த மாதிரியே எல்லாரையும் பார்க்கணும். அப்படி பார்த்தான்னா எஸ்பஷதி சபதவி, எவன் ஒருவன் இப்படி பார்க்கிறவனோ அவன் தான் பார்க்கிறவன், அவன் தான் பண்டிதன், அவன் தான் பிரம்மவித்து அப்படின்னு அர்த்தம். இவர் பெரிய பிரம்மவித்து, பிரம்மவித்தா இருக்கவர் நான் தனக்கு ஞானம் வேணும்னு கேட்டு வரானே இத்தனை சமர்ப்பிச்சு பண்றான் பரம தார்மிகன். அவனை பார்த்து சூத்ரன் இப்படி நீச்சமா இகழ்ந்து பேசுவேரா, இப்படி நிந்த பண்ணுவேரா, இப்படி நிந்த பண்ணினாக்க அவருடைய சுரூபமே கெட்டு போயிடுறதே. பாதுகாங்க, நிந்த பண்ண அவருடைய சுரூபம் கெட்டு போயிடுறது, ஒரு பிரம்மவித்தனுடைய சுரூபமே கெட்டு போயிடும். அது அது மாதிரி பேசவே கூடாதே, அப்படி பேசினாக்க அவருக்குதான் தோஷம், அவருக்கு தான் தோஷம் அது. அதனால அடுத்தது பிரசம்சையும் பண்ண போற, கவலையே படாத, இதெல்லாம் இல்லாட்டா கூட நான் உனக்கு உபதேசிப்பேன், உபதேசிப்பேன் ஆசையா சொல்லச்சே சூத்திரனே, உனக்கு போய் நான் உபதேசிக்கணும் உபதேசிக்கிறவா அப்படின்னு சுத்தமா சொல்லிட்டாக்கா அது ஒரு பிரம்மவித்தனுடைய சுரூபம் இல்லை, பிரம்மவித்து அது மாதிரி பேச மாட்டேன். அதனால இங்க வந்து ஜாதி பரத்துவம்னு சொன்னாக்கா தோஷம் வந்துடும். அது அற்புதமான இந்த சமர்க்கிதத்தையே உபதேசித்து போற, அதனால இங்க ரூட்டி அர்த்தமே வராது, ரூட்டி அர்த்தமே வராது. சுசி சோசனேன்னு தாத்து, சுசி என்ன இந்த இடத்துல சுத்தம்னு அர்த்தம் இல்லை, தாத்து சுசி தாத்து, அது பேர்ல தப்பிரத்தியம் வருது, தப்பிரத்தியம் வருது வந்து சூத்ரன் ஆயிடுறதுன்னு வையாக்கிரம் சொல்லி போவார். அதனால சூத்ரன்றது இந்த இடத்துல கஷ்டப்படுறவன், ஏன்னா அவனுக்கு வித்யா இல்லை, முதல்ல அந்த பட்சிகள் ஆதரவு இல்லாம பேசிடுச்சு அது ஒரு சோக காரணம். ரெண்டாவது இவன் வித்ய பிரம்ம வித்யும் இவனுக்கு இல்லவே இல்லை இவனுக்கு, அதனால சோகம் திருப்பி சோகம். அது மட்டும் இல்லாம இவன் சூத்திரன் இவன் ஜாதியை சொல்லிட்டே இருந்துக்கோங்க அங்க நிஷ்பிரயோஜனம், அந்த ஜாதியை சொல்லணும் சொன்னதுனால இவனை அவருக்கு என்ன பிரயோஜனம், இவனுக்கு என்ன அதனால தாழ்த்தி. ஆகவே இந்த இடத்துல சூத்திர சத்தமானது இத சொல்லல, வந்து ஜாதிய சொல்லலை, நிகிருஷ்டமான ஜாதிய சொல்லல, வேற என்னத்த சொல்றது அப்படின்னாக்கா அவனுக்கு சோகம் இருக்கோ இல்லையோ அந்த சோகம் தான் இங்க சொல்லப்படுறது, அவனுக்கு சோகம் இருக்குன்றது இங்க காமிச்சு கொடுக்கிறது. அது மட்டுமா இவன் சரி, இப்ப இவன் வந்து சோகம் இருக்கு, அந்த சோகம் என்ன சூத்திரனுக்கு கொண்டு இருக்கக்கூடாது அண்ணா, சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கு முன்னாடி தான் சோகம் இருக்கணுமா, வந்து பிராமணனுக்கு எப்படி சோகம் இருக்கோ தனக்கு வித்யா இல்லைன்னுட்டோ க்ஷத்ரியனுக்கு எப்படி இருக்கோ வைசனுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதனனுக்கும் இருக்கலாம் இல்லையோ அப்படின்ட்டு நீ வந்து சூத்திரன் இல்லை இது சோகம் இருக்கிறவன் சோகமே இருந்துட்டு போட்டோம் அந்த சூத்திரனுக்கே அந்த சோகம் இருந்துட்டு போட்டவேன் நீங்க வந்து அது க்ஷத்ரியனுக்கு தான் இருக்குன்னு எப்படி சொல்லுவேன், அது இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு சமாதானம் சாய்க்கிற. அப்படி இல்லை இந்த இடத்துல என்ன தெரியுமா, அங்க க்ஷத்ரு அப்படின்னு இருக்கு, க்ஷத்தாரம் பிரேஷம் பிரேஷனம் பிரேஷனம் கிருதவான் இருக்கு, க்ஷத்ரு அப்படின்னா என்னன்னு சத்ரு இல்ல க்ஷத்ரு க்ஷத்தார அப்படின்னு பேரு, அது என்ன அர்த்தம் அப்படின்னா க்ஷத்தா இவனுடைய அந்த புற உத்தமர் சுவாமி எழுதுற அந்த புறத்துல வேலை செய்யணும் இருக்கான் பாருங்கோ அவனுக்கு க்ஷத்தான்னு பேரு, அந்த அங்க வேலை செய்கிறவன் சுவாமி குமார தேவியன் என்ன சாய்க்கிற சத்ரு அப்படின்னாக்க இந்த இடத்துல ராஜா எதை எதை ஆக்ய பண்றானோ அதெல்லாம் பண்றவன் அப்படின்னுட்டு அர்த்தம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம் பண்ற அந்த இடத்துல ராஜா ராஜா என்ன என்ன சொல்றானோ அந்த ராஜ்யனுடைய ஆக்யா இருக்கே அதெல்லாம் பண்றவன் சத்தா. இவர் என்ன சொல்றார் பதயோஜன அழிஷிங்க சத்தா அப்படின்னாக்க ஒரு சாரதி பேர் சாரதி ஒரு இதரன் இவாழ்லாம் தான் சத்தான்னு சொல்லுவா, ராஜாவினுடைய ஆக்ஞியை பண்ற இதரால் சாரதியா இருக்கலாம் இப்படிலாம் இருக்கிறவன் தான் சத்தா அப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த மாதிரி சொல்றதுனால
இங்க வந்து ஒரு ராஜா அந்தஸ்புரத்துல இருக்கக்கூடியவன் சத்தா, ராஜாவினுடைய ராஜா அவனுடைய ஆஜையை நடைமுறையில கொண்டு வர்றவன் சத்தா, ராஜா என்னென்ன சொல்றானோ அதெல்லாம் செய்யற சூத்திரன் இருக்கானே அவன் சத்தா. மொத்தத்துல என்னாச்சு, ராஜாவுக்கு வேலைக்காரன், அவ்வளவுதான், ராஜாவுக்கு வேலைக்காரன். அது அந்தப்புறத்துல இருந்தான், எங்க இருந்தானே, எப்படி இருந்தான், ராஜாவுக்கு வேலைக்காரனுக்கு தான் சத்தான்னு பேரு. இந்த சத்தாவை அனுப்புறான் ஜானஸ்ருதி, எங்க இருக்கார் அந்த ஐக்வர், தேடிண்டு வாங்கோன்னு. அப்படி தேடிண்டுவான்னு சொல்றதுனால இதனாலேயே தெரிஞ்சுள்ளான் அவன் க்ஷத்திரியன் தான், சூத்திரன் இல்லை. அது மாத்திர வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அங்க சொல்றது நிறைய தானம் பண்ணவன். தானம் பண்றது யாருக்கு அதிகாரம் இருக்குன்னாக்க, பிராமணனுக்கு தானம் வாங்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்கு. க்ஷத்திரியன் இருக்கானே அவனுக்கு தானம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு, வாங்கறதுக்கு இல்லை. அவன் பிச்சை எடுக்கக்கூடாது, வாங்கலாம், பிச்சை அது கொடுக்கலாம், பிக்ஷா எடுக்கக்கூடாது. அவன் தானம் பண்ணவே, தானம் பண்றதுக்கு தான் அவனுக்கு அதிகாரம். பிராமணனுக்கு ரெண்டும் உண்டு, ஏன்னா பிராமணால் அதை மாதிரி எழுதிட்டா, நம்ம வாங்குவோம் வாங்கலாம், கொடுக்கவும் கொடுக்கலான்ட்டு. அது அதே இவாளுக்கு இருக்க க்ஷத்திரியாய் அவளுக்கு கொடுக்கறத வேண்டிதான் இருக்கு. பக்கு அன்னதாயி, நிறைய அண்ணன் அன்னத்தை கொடுத்தானோ, அம்பரமே தண்ணீர் சோலை அறஞ்செய்யும் அப்படின்ற கொஞ்சம் அந்த மாதிரி அன்னத்தை வாரி வாரி இருக்கான் இவன். அவாறு நிறைய கிராமங்கள்லாம் அவங்களும் இருக்கு, எல்லாம் தானம் பண்றான் அவன். இப்படிலாம் இவன் இருக்கான்னு அங்க சொல்லப்பட்டதுனாலயே தெரிஞ்சுக்கணும், இந்த ராஜா இவன் ராஜாதான், இவன் ராஜாதான். இவன் நிறைய கொடுத்து தானம் பண்ணா, நிறைய அன்னம் கொடுத்தான், இது இதழனுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாம அங்க காப்பேயன் சமணகோ பிராமணன் அந்த மாதிரிலாம் நிறைய வருது அந்த இதுல. அப்புறம் சூத்தவர்த்தம் சொல்லச்சும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கு இங்க இந்த பிரம்ம வித்தியில. இப்படின்னா இருக்கிறதுனால இங்க சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்க, க்ஷத்திரியன் தான். க்ஷத்திரியத்துன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சோம்னாக்க, இவன் சூத்திரன் இல்லையே, அவர் சூத்திரன் கூட்ட, அந்த கூட்டது கூட சோகம்தான். அந்த சோகம் சூத்திரனுக்கும் வரலாம், எல்லாருக்கும் வரலாம், ஆனா இங்க ஜானஸ்ருதிக்கு வந்திருக்கு. அந்த ஜானஸ்ருதி யாருன்னாக்க, அந்த புறத்திலேயோ அல்லது தன் கீழே வேலை செய்கிறவாளையோ தேடுறதுக்கு அனுப்புறான், ரைக்கூர் எங்க இருக்குன்னு பார்த்துவான்னு. ஆமா, நிறைய தானங்கள் பண்றான், நிறைய அன்னங்கள், அன்னத்தை நிறைய பண்ணி 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 அள்ளி அள்ளி கொடுக்கிறான், நிறைய கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கிறான்லாம் இருக்கு. இப்படிலாம் சொன்னதுனாலயே க்ஷத்திரியத்துவம் தெரிஞ்சிருக்கு. க்ஷத்திரியத்துவம் தெரிஞ்சிட்டதுனால இந்த இடத்துல சூத்திரன் சொன்னது ஜாதி வாசிக்கம் இல்லை, சோகத்தை உடையவன் தான் அர்த்தம். அதனால ஜானசுதி பிரம்ம வித்தியை அடைஞ்சான் வைக்கோர் மாறிட்டேன்னாக்க, அது வந்து இவன் க்ஷத்திரியனா இருந்து தான் அடைஞ்சானே தவிர்த்து ஒரு இத்தரனா இருந்து அடையலை. ஆதரனால சூத்ராளுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் இல்லைன்றதுதான் சித்திக்கிறது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, கீதம் சூத்ராதிகாணாம் அபிபர பஜனம் கேவலம் ஸ்வர்க தர்மைஹி தர்ம வியாதஸ்துலாதிருக்கு விதுர இதிச்சதே ராக்பவாப்யாச சித்தா மக்தா சூத்ரேதிஜான ஸ்ருதிமபி முகையன் சோகமஸ்ய வியனக்தி க்ஷத்ரு பிரைஷாதிலிங்கைஹி ஸ்ஃபுடதர விதிதம் க்ஷத்ரியத்வம் ஹிதஸ்ய. கீதம் பெருமாளால பகவத்கீதையில சொல்லப்பட்டது என்னது, சூத்ராதிகானாவுக்கு பரபஜனம், சூத்ராளுக்கெல்லாம் கூட பரபஜனம் உண்டு. அந்த பஜனம்ன்றது இந்த மாதிரி கைங்கரியங்கள் சொன்னமே, மாலையை தொடுத்து கொடுக்கறது, அது மாதிரி விளக்கேற்றுறது, இது மாதிரிலாம் இருக்கே அதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் கேவலம் சுவார்க தர்மைகி, அவளுக்கு என்ன தர்மம் உண்டோ அந்த தர்மம், அவளுடைய வர்ணம் ஜாதி சூத்ர வர்ணம், அதுக்கேத்த மாதிரி தர்மங்களை அனுப்பிச்சு அவ பெருமாளை சேவிக்கலாம், கைங்கரியம் பண்ணலாம். அதுவரை என்ன அர்த்தம், உபாசனம்னு அர்த்தம் கிடையாது. சரி, தர்ம வியாதர்னாக்க அதுக்கு சமாதானம் சொல்ற, தர்ம வியாத துளா அதற்கு விதிரக, இந்த மூணு பேர் பிராக்பவாபியாச சித்தா, பிராக்பவம் முன் ஜென்மாவோட பவம்னாக்க சம்சாரம் அல்லது பிறந்தது, போன ஜென்மத்துல அவ அபியாசம் பண்ணிருந்தா, அந்த அபியாச சித்தி இருக்கே அது அனுவர்த்திக்கிறது, அதனால இந்த ஜென்மாவிலையும் அவ வந்து இதுவா இருக்கா, வந்து பிரம்மனிஷ்டாவா அவ இருக்கா. அதனால எந்த ஜென்மாவில் ஆரம்பிக்கிறானோ அந்த ஜென்மாவில இவன் பிராமணனாவோ க்ஷத்திரியனாவோ இசனாவோ இருந்தா போரும்,
நீதி எம்மாக்களும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஜானஸ்ருதியை பார்த்து சூத்ரன் சொன்னாரே அப்படின்னாக்கா வக்தா, ரைக்வர் வக்தா, அவர் தான் சொல்றார். என்னன்னு சூத்ரேதி ஜானஸ்ருதியும் அபிமுகன்னு சூத்ரேதி வக்தா அந்த மாதிரி சொன்னார். ஜானஸ்ருதி அபிமுகன் அவனை பார்த்து ஆஜஹார் இமா சூத்ர இமாஹா, நீ எடுத்து வந்திருக்கே இதெல்லாம் ஆஜஹார் எடுத்துன்னு போ சூத்ரனே, சோகத்தினால பரிதவிக்கிறவனே அப்படின்னு அவர் கூட்டையரே. அது என்ன பண்றது தெரியுமோ, அசிய சோகம் எனக்கு, அவனுக்கு சோகம் இருக்குன்றதுதான் அது காமிச்சு கொடுக்கறது, வெளிப்படுத்துறது. மற்றபடி அவன் ஜாதியை சொல்லவே இல்லை அந்த இடத்துல. ஏன் அப்படின்னாக்கா சத்ரு பிரைஷா, அதுல இங்க சத்ர சத்தா இருக்கானே அவனை பிரைஷம் அனுப்புறது, பிரேஷனம் போய் ரைட்டர் எங்க இருக்க அவரை போய் தேடி வாங்கோ அப்படின்னு அனுப்புறான். அது சத்ரு பிரைஷம் அனுப்புறது. ஆதிசத்தினால அவன் பகு அன்னதாயி பகுதாயி, நிறைய அன்னங்கள்லாம் பண்ணி பண்ணி அள்ளி அள்ளி கொடுத்தான். இந்த மாதிரி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அவைகள்லாம் இங்க எடுத்துக்கணும். அப்படி எடுக்கிறதுனால அதெல்லாம் இருக்கிறதுனால இங்க சத்ய க்ஷத்ரியத்துவம் ஸ்புடதர விதிதம் ஹி, அவனுடைய க்ஷத்ரியத்துவம்ன்ற அவனுடைய ஜாதியே க்ஷத்ரியந்தான், க்ஷத்ரிய ஜாதி அப்படிங்கிறது ஸ்புடதர விதிதம் ஹி சுடம், ரொம்ப ஸ்பஷ்டமா விதிதம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கோன்றோ ஹீன்ன ஹேதுவாச்சகம் தெரிஞ்சின்றதே, அந்த காரணத்தினாலேயே தெரிஞ்சுக்கோங்கோ இவன் சூத்ரன் இல்லை, இவர் வந்து ஜாத்தியா க்ஷத்திரியர், ஜாத்திய க்ஷத்திரியரா இருந்துட்டு இப்போ வந்து அந்த பறவைகள்லாம் அலட்சியமா சொல்லிட்டதுனால தெரிஞ்சு இது மாதிரி ரைத்தர்கிட்ட வந்து பிரார்த்திக்கிறார், அதனால சூத்ரன் அவர் கூப்பிட்டார். அதை விட்டுட்டு மற்றபடி சூத்ரவாக்கு உபாசனம் உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆகவே இங்க வந்து இந்த பிரம்ம வித்தியில சம்பர்க்க வித்தியில சூத்ரன் சொல்லப்பட்டதுனாலேயே அதை ஒரு ஹேதுவாக வச்சுட்டு இவாளுக்கு எல்லாம் சூத்ராவில் கூட பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த அதிகரணத்தினால முடிக்கிறார். மூணு ஸ்லோகங்கள்னால இந்த சூத்திரார்த்தங்களை நாளைக்கு தெரிவிக்கலாம். கவிகார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.